தமிழ் உலகம் இன்று ஒரு மகத்தான அறிவாளியை ஆய்வாளரை இழந்திருக்கிறது தோப்பா என்று மதிப்புமிகு அன்புடன் அறியப்பட்ட தோ பரமசிவம் அவர்கள் சமூக மானுடவியல் புலத்தில் தமிழுக்கு தமிழருக்கு ஆற்றிய பணிகள் அரும் பெருமை கொண்டவை ஒரு எளிய மக்களின் அடிநிலை மக்களின் களத்திலிருந்து தமிழகத்தினுடைய வரலாற்றை நாம் அறியும் அல்லது அறிய முயற்சிக்கின்றவர்களுக்கு வழிகாட்டும் பல தரவுகளை ஆய்வுபூர்வமாக நமக்கு தந்த பெரும் ஆளுமை தோ அவர்கள் அவருக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தமிழ் வணக்கத்தை பதிவு செய்கிறோம் அதுபோன்ற அறிஞர்கள் பலர் வரவேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் ஆசையினையும் இந்நேரத்திலே இங்கே நாம் பதிவு செய்கின்றோம் அவருடைய வாழ்க்கை புலம் என்பது திருநெல்வேலி நிலப்பரப்பில் பிறந்தவர் தன்னுடைய அவருடைய பணி என்பது மெளிர்ந்த ஒரு காலம் என்பது தமிழகத்தில் அறிவு சுதந்திரத்திற்கான வெளியிருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் ஒன்றான மதுரை தியாகராஜர் கல்லூரியில் அவருடைய அறிவுக்களம் விரிந்தது அந்த கல்லூரியில் பணியாற்றி அவர் பட்டம் ஏற்படிப்பு முனைவர் பட்டம் சென்ற பொழுது மதுரை பல்கலைக்கழகம் அங்கும் அவருடைய அறிவாளுமை மேலும் விரிந்தது இலக்கியத்தில் வழமையாக எல்லோரும் ஆய்வு செய்வதைப் போல அவர் விரும்பிய பொழுதில் அவரை வழிகாட்டியவர் கோவில்களை பற்றி ஆய்வு செய்ய உற்சாகப்படுத்துகின்றார் அந்த கோவில்களின் ஊடேயும் தமிழர்களினுடைய வரலாற்றை தேடிய ஒரு முக்கியமான பங்களிப்பு அவருடையது அழகர் கோவில் புத்தகம் ரொம்ப முக்கியமானது அது வெறும் கோவிலாக இல்லாமல் அந்த நிலப்பரப்பில் சமூகங்களுக்கிடையே நிலவிய உறவை எப்படி அந்த கோவில் வெளிப்படுத்தியது என்பதை ஆவணப்படுத்திய ஆய்வுபூர்வமாக ஆவணப்படுத்திய ஒரு முக்கியமான புத்தகம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த பண்பாட்டு அசைவுகள் என்பது தமிழர்களினுடைய பல்வேறு இந்த சபால்டன் என்று சொல்வார்கள் அடிநிலை சமூகங்களினுடைய கூறுகளை அந்த பண்பாட்டு கூறுகளை ஒரு பெரும் மானுடவியல் வரலாற்றுக்கான ஒரு ஒரு அடிப்படைகளாகத் தந்த ஒரு புத்தகம் பண்பாட்டு அசைவுகள் என்ற புத்தகம் அழகர் கோயில் கட்டாயம் நாம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தெய்வம் என்பதோர் என்கின்ற புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அல்லது பத்தொன்பது பதினெட்டு என்று நினைக்கின்றேன் வந்த புத்தகம் நிச்சயமாக நாம் எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம் இன்று குறிப்பாக தமிழகத்திலேயே தமிழகத்தில் இந்த மத என்பது தீவிரமாக பரப்பப்படுகின்ற மத பகை மத வெறுப்பு என்பது பரப்பப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் தெய்வம் என்பதோர் என்கின்ற ஐயா தோ பரமசிவம் அவர்களினுடைய இந்த புத்தகத்தை எல்லா தமிழர்களும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நான் படித்தவற்றுள் பண்பாட்டு அசைவுகள் நிச்சயமாக எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நான் சொல்வேன் அதே போல இந்த தெய்வம் என்பதோ என்கின்ற இந்த பல இந்த சிறு தெய்வ மரபுகளினுடைய தமிழகத்தினுடைய மரபுகளை ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்துரைப்பாருங்க இந்த சிறு தெய்வ மரபுகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மதங்கள்லையுமே இந்த பெருந்தெய்வம் வந்தாச்சுன்னா இடையில இருக்கிறவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க அரசு முக்கியமான ஒரு உபகரணமாக மாறிவிடுகிறது நீங்கள் நீங்க சிறு தெய்வங்கள் இங்கு சிறப்பாக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிறு தெய்வங்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு பூசாரி என்கின்றவர் அந்த நாளில் மட்டும்தான் அந்த திருவிழா நாளில் அல்லது அங்கு ஒரு ஒரு வழிபாடு அல்லது பலி கொடுக்கும் நாளில் மட்டும்தான் அவர் பூசாரியாக மாறுவார் மற்றபடி அவர் ஒரு சாதாரண மனிதராக இருப்பார் கொண்டு வருகின்ற காணிக்கை பொருள்களில் கூட அது கள்ளாக இருக்கலாம் அல்லது ஒரு வேறு ஒரு ஆடாக இருக்கலாம் பலி கொடுக்கப்பட்டு மக்களே திரும்ப அதை உணவாக இறங்குவார்கள் அல்லது இயற்கைக்கு பறவைகளுக்கு அதை விட்டு சொல்வார்கள் அதை ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு வருமானமாக மாற்றுகின்ற ஒரு கூறு என்பது இந்த சிறு தெய்வங்க கோயில்களில் இருக்கவே இருக்காது நீங்கள் பெரிய கோவில்களில் தான் பெருந்தெய்வ கோவில்களில் தான் அந்த மக்களை அப்படி இழுத்து வந்து அது காணிக்கைகள் அதில் பூஜைகள் என்கின்ற பெயரில் பலவேறு பெயரில் அந்த பணத்தை திரட்டுகின்ற ஒரு கூறு என்பது பெருந்தெய்வ இது வந்து தோ பரமசிவம் ரொம்ப துல்லியமாக ஆய்வுபூர்வமாக எப்படி இந்த சிறு தெய்வ மரபுகளில் தமிழருக்கு இருந்த சிறு தெய்வ மரபுகளில் சாதாரண மக்கள் பூசாரிகளாக இருந்தார்கள் அந்த சிறு தெய்வங்கள் கூட தமிழர்களின் நான் அடிக்கடி சொல்வதைப் போல மனிதர்களிடமிருந்து உருவான தெய்வங்கள் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலைக்கு அடைந்தவர்கள் அல்லது அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மனிதனை அந்த மனிதனை சிறு தெய்வமாக்கி நியாயம் தேடிக்கொள்ளுகின்ற பண்பு என்று ஒரு ஒரு சமூகம் ஒரு பண்பாட்டு ரீதியாக சில யதார்த்தங்களை எப்படி அணுகியது என்பதை ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் கொற்றவை பற்றிய எப்படி தாய் தெய்வ வழிபாடு என்பது அரசுகள் உருவான போது கொற்றவை என்கின்ற ஒரு ஒற்றை தெய்வமாக மாறியது அந்த கொற்றவை என்பதனுடைய வேற்சொல்லே கொல் என்பது தான் அநீதியை அழிக்கின்ற ஒரு தெய்வமாக அல்லது அரசுகள் அப்படி ஒரு ஒரு நியாயத்துவம் அரசுகளுக்கு தரப்பட்டு கொற்றவை தெய்வமாக மாறியது அந்த கொற்றவை என்பது வைதீகம் என்கின்ற வந்தேரிய மதம் இங்கு முதலில் வந்தபோது எப்படி அது அம்மையாக அம்பாடாக எல்லாம் மாறியது என்பதை பற்றி தெளிவான புரிதலை தரக்கூடிய ஒரு ஒரு அது அந்த புத்தகத்தில் பார்க்கலாம் அதே போல் மீனாட்சி அன்னை மீனாட்சி பாண்டியர்களினுடைய குலதெய்வம் என்று முதலில் வரையறுத்தது கூட தோ பரமசிவம் அவர்கள்தான் ஏனென்றால் பூ மாலை சூடுகின்ற அந்த மரபு என்பது தமிழகத்தில் வேறு எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு மரபு என்பதை தன்னுடைய ஆய்வன் ஊடாகவும் இன்னும் அந்த ச சடங்குகளினுடைய தன்மையை கொண்டு அரசாட்சி என்பது பெண் தெய்வத்துக்குரியது என்பதை எப்படி இருக்கலாம் அது அதையும் ஒரு முக்கியமான அடிக்கோடிட்டு காட்டியது தோ பரமசிவம் அவர்கள்தான் என்றால் மன்னர்கள் படையெடுக்கின்ற பணியில் இருக்கின்ற பொழுது அரச நிர்வாகம் என்பது பெண்களை சார்ந்திருக்கிறது என்பதை அன்னை மீனாட்சியினுடைய அந்த சடங்குகளின் அடிப்படையில் எடுத்துரைத்தவர் தோ பரமசிவம் ஐயா அவர்கள் இப்படி பலவற்றை நாம் சொல்லலாம் ஏன் காஞ்சி கூட விஸ்வகர்மாக்களுக்கு உரியது என்பதை அவர் பங்காரு காமாட்சி என்கின்ற பெண் தெய்வத்தை பொற்கொள்ளர்கள் விஸ்வகர்மாக்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள் அதில் இருந்த காமக்கூட்டம் என்பதுதான் பின்னாளில் வைதீகம் வந்து அதை கபலீகரம் செய்துவிட்ட பிறகு காம கோட்டி என்று ஆகியது என்பதையும் ஆய்வுபூர்வமாக நிரூபித்தவர் தோ பரமசிவம் அவர்கள் பாரதியை பெற்ற பாட வைணவம் வைணவம் என்பது ஆண்டாள் என்பது ஒரு பிரா என்பவள் ஒரு பிராமண பெண்ணாக பார்க்கப்பட்டாலும் கூட ஆண்டாள் பாடல்களில் வருவதெல்லாம் அதிகமாக பாடப்படுவது கண்ணன் தான் கீதை பாடப்படவில்லை கண்ணன் என்கின்றவன் சாமானிய மக்களினுடைய ஒரு அடையாளமாக காட்டப்படுவதையும் அந்த சிவன் வழிபாட்டிலேயே வளர்ந்த ஒரு சுப்பிரமணிய பாரதி எப்படி ஆண்டாளின் மீது ஈர்க்கப்பட்டு கண்ணன் மீதான பாடல்களை பாடுவது என்பது அந்த மைய அதிகார சிதைவு என்பது பாரதியனுடைய ஒரு அணுகுமுறையில் இருப்பது அது போக இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அதை எதிர்க்கின்ற அந்த கூறுகளை தோ பரமசிவம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பாங்கு என்பது வியப்புக்குரியதாக இருக்கும் அதுபோலத்தான் இந்த முருக வழிபாட்டை பற்றிய பார்வை இது எனக்கு ரொம்ப என்ன நானும் ரொம்ப நாள் என்னுடைய தேடல்களில் ஐயா தோபா அவர்களை படித்த பிறகுதான் எனக்கே கூட தெளிவு கிடைத்தது எப்படி இந்த ஒரு நீங்கள் இந்த இந்த நான் அடிக்கடி சொல்வது போல வந்தேறிய வைதீகம் என்று நான் சொல்வேன் அல்லவா சமீபத்தில் சமீபத்தில்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது அங்கேயே அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் நடனாலய பள்ளியை சார்ந்தவர்கள் ஒரு பெருமானை பற்றி ஒரு நாட்டிய நடனத்தை அரங்கேற்றினார்கள் அந்த நாட்டிய நடனத்தில் வள்ளியை சக்களத்தியாக்கி தெய்வானையை முருகப்பெருமானுடைய ஒரிஜினல் மனைவியாக அந்த நாட்டிய நாடகம் காட்டியிருந்தது நான் அவர்களிடம் சென்று கேட்டேன் இதை யார் எழுதியது யார் உங்களுக்கு எழுதி கொடுத்தார்கள் என்று கேட்டபோது இங்கே சென்னையில் கலாஷேத்ரானு ஒன்று பார்த்தீங்களா அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க வெள்ளந்தியா அவங்க விழந்தையாக சொன்னாங்க அவங்களுக்கு இதை பற்றி விஷயம் ஒன்றுமே புரியல அப்போது அப்போதான் நினச்சேன் எப்படி நுண்ணியமாக இவங்கெல்லாம் செயல்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வைதீகம் இங்கு வந்து திருமுருகப்பெருகானோடு கார்த்திகேயனை இணைத்து தெய்வானை என்கின்ற புதிய ஒரு கேரக்டரை கொண்டு வந்து சேர்த்து இந்த தமிழர்களினுடைய தூய வேரோட்டம் கொண்ட அழகான மரபுகளையெல்லாம் கபலீகரம் செய்து சுவாகா என்று சொல்லுவோமே அப்போ சுவாகம் செய்கின்ற வரைக்கும் திருநாவுக்கரசர் கூட வள்ளியைத்தான் திருமுருகப்பெருமானுடைய மனைவியாக காண்பார் பக்தி இலக்கியத்துக்கு முன்னோடியாக இருந்த எவருமே கூட அவர்கள் பகவத்கீதையும் பாடியது இல்லை தெய்வானையை பற்றி சொன்னதும் இல்லை ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் தெய்வானையை கொண்டு வந்து இவர்கள் சேர்த்து பாவம் அப்படி ஒரு உயர்நிலையில் வள்ளியோடு ஒரு ஒரு தூய உயர் கடவுளாக இருந்தவரை கூட இரட்டை மனைவியின் கடவுளாக மாற்றிய அந்த அந்த கூறுகளை கூட தோ ஐயா அவர்களை படித்தவர்கள் தான் எனக்கு தெளிவான மிக தெளிவான புரிதல் ஏற்பட்டது இந்த பண்பாட்டு அசைவுகளின் ஊடாக தமிழ் வரலாற்றை தேடுவதில் உள்ள ஆர்வமும் எனக்கு ஏற்பட்டது இப்படி நிறைய புத்தகங்களை அவருடைய புத்தகங்களை அவர் கடைசி நாட்களில் பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதியினுடைய நிலக்கூறுகளினுடைய அடிப்படையில் அவர் எழுதிய இந்த வரலாறான பாளையங்கோட்டை புத்தகம் முக்கியமானது தமிழர்களினுடைய இயல்பான மருத்துவ ம மரபுகளை பற்றி மஞ்சள் மகிமை என்று அவர் எழுதிய புத்தகமாக இருக்கலாம் அவருடைய நேர்காணல்கள் கூட பல நேர்காணல் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது நான் நிறைய பதினெட்டு இருபது புத்தகங்கள் என்று நினைக்கின்றேன் இந்து தேசியம் என்கின்ற பெயரில் அவர் வெளியிட்டிருக்கின்ற புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஐந்து குறு புத்தகங்களை இணைத்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகத்தை எல்லா தமிழர்களும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் படித்தே ஆக வேண்டிய புத்தகங்களில் அதுவும் ஒன்று என்று நினைக்கின்றேன் இப்போ இதில் தோ பரமசிவம் அவர்களினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்று பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக இந்த செவ்வியல் அணுகுமுறையில் தமிழர் வரலாற்றை தேடுகின்ற ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கிறது அந்த அணுகுமுறை என்பது பெரிய மன்னர்கள் அல்லது பெரிய நிகழ்வுகள் பெரிய மடங்கள் பெரிய இலக்கியங்கள் என்னுடைய அடிப்படையில் அணுகுவது இன்னொன்று இலக்கியங்களில் தரப்பட்டிருக்கிற தரவுகளினுடைய அடிப்படையில் அணுகப்படுவது ஆனால் இந்த இவை இந்த பெரும் செவ்வியல் வரலாறு எழுதல் எழுதுதல் மரபும் இலக்கியங்களில் வழியாக வரக்கூடிய வரலாறு எழுதுகின்ற மரபும் தமிழர்களினுடைய மொத்த வரலாற்றில் இருபத்தைந்து சதவீதத்தை கூட அது தனக்குள் கொண்டு வர முடியாது தமிழர்களினுடைய உண்மையான வரலாற் அவற்றினுடைய கணிசமான பகுதிகள் வரவேண்டும் என்றால் நாம் அந்த அடிக்கடி ஒரு பண்பாட்டு அசைவுகள் என்று சொல்வார் தொன்மங்களினுடைய அசைவுகள் என்கின்ற சொல்லாடலை குறிப்பிடுவார் இவற்றை தேடி எல்லா சமூகங்களுக்கும் கடை கோடி மனிதர்களிடத்தும் இன்னும் மிச்சம் இருக்கின்ற பண்புகளை கூறுகளை பழக்கங்களை அணுகுவதன் மூலம் அந்த பண்பாட்டு அசைவுகளிலிருந்து தொன்மங்களினுடைய அசைவுகளிலிருந்து தமிழ் சமூகத்தினுடைய பயண வரலாற்றை நாம் எழுத முடியும் எழுத வேண்டும் என்பதை என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பு என்று நாம் சொல்லலாம் பொதுவாகவே நம்முடைய தமிழ் சமூகம் கடந்த முப்பது ஆண்டுகளில் பெரிய துறைகள் என்பது கணிதம் இயற்பியல் அந்த அவை சார்ந்த விஞ்ஞானங்கள் இன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவைதான் பெரிய துறைகள் என்பதாக மாற்றிவிட்டது வரலாறு என்பதை பற்றின அக்கறை இல்லை மானுடவியல் பற்றின அக்கறை இல்லை அரசியல் பற்றின அரசியல் விஞ்ஞானம் பற்றின அக்கறை இல்லை இப்படி சமூக விஞ்ஞானம் சார்ந்த துறைகள் பற்றின அக்கறை மிக மிக குறைவுபட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கோ பரமசிவம் சமூக மானுடவியலில் மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தவர் நம் பிள்ளைகளை நாம் இந்த துறைகளுக்கும் பயிற்றுவிக்க வேண்டும் அத்துறைகளில் பயின்றாலும் பெரிய பங்களிப்பை நாம் செய்ய முடியும் அதில் அதிலும் நாம் பெரும் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தமிழ் வணக்கம் வீர வணக்கம் அன்பார்ந்த மதிப்பு வணக்கம் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள கூடாத ஒன்று என்றால் உரிய நேரங்களில் நாம் அந்த உணவு பழக்கங்களை செம்மையாக கொள்ளாமல் இருப்பது தமிழர்களினுடைய அடிப்படையே உணவே மருந்து என்கின்ற அந்த கோட்பாடும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்ற ஒரு கோட்பாடும் அவரை நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும் எப்போதும் அவர் தேநீர் அருந்தி கொண்டே இருப்பார் உரிய நேரத்தில் உணவு அருந்த மாட்டார் அவருக்கு சர்க்கரை நோய் வந்து பற்றி அது அதிகப்படுவதற்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய ஒரு கால் தரிக்கப்பட்டு அகற்றப்படுவதற்குமான காரணமாக இருந்தது அதுதான் இருந்தும் கூட அதை அவர் ஒரு மனக்குறையாக எடுத்துக்கொள்ளவில்லை அதே உற்சாகத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருந்தார் ஏங்கி கொண்டிருந்தார் கடைசி வரைக்கும் ஏங்கி கொண்டிருந்தார் இந்த கொரோனா தொற்று என்கின்ற காலம் அவரை நேரில் சந்திக்க முடியாமல் ஆக்கிவிட்டது கடந்த பல மாதங்களில் ஆனால் அவருடைய இழப்பு என்பது பேரிழப்பு அவருடைய மரணத்தின் மூலம் இந்த ம சமூக மானுடவியல் தமிழ் சமூக மானுடவியல் என்கின்ற புலத்தை பற்றின ஒரு ஒரு அக்கறையை நமக்கு தந்து சென்றிருக்கின்றார் அவருடைய புத்தகங்கள் அனைத்தையும் தமிழ் சமூகம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன் குறிப்பாக பண்பாட்டு அசைவுகள் அழகர்கோவில் தெய்வம் என்பதோர் இந்து தேசியம் இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவர் சார்பிலும் தோப்பா என்ற மதிப்பிற்குரிய தோ பரமசிவம் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்முடைய ஆழ்ந்த வணக்கத்தை மதிப்பை பதிவு செய்கின்றோம் நன்றி